கன்மலையின் ஆசுவாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை தியானிக்கப் போகிறோம். வாசியுங்கள் சங்கீதங்கள் 81:16 வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த இடத்துல தேவன் கன்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது ஒரு உன்னதமான ஆசீர்வாதங்கள். சாதாரண ஒரு இடத்திலிருந்து கிடைக்கிற, அதாவது பிளைன்ஸ், அதாவது சமவெளியிலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் மலை நாட்டிலே கிடைக்கிற பொருட்கள் அது ஒரு விசேஷமான பொருட்களாக காணப்படுகிறது. அதுபோல தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் கூட உலகத்தின் மக்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை விட ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த கன்மலை என்ற அந்த வார்த்தை 1 Corinthians 10:4 அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு இந்த கண்மலையிலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களாக நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே அது ஒரு விசேஷமானது என்று பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியும் விசேஷித்த ஜீவியமாக அது மாறுகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாம் ஒரு கண்மலையை குறித்து தியானிக்க போகிறோம், ஒரு பர்வதத்தை குறித்து தியானிக்க போகிறோம். வாசியுங்கள் சங்கீதங்கள் 125:1 வாசியுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சியோன் பர்வதம் என்று பார்க்கிறோம். இந்த பர்வதம் எருசலேம் பட்டணத்திலே அது இருக்கிறது. இந்த பர்வதத்தின் மீதான் எருசலேம் பட்டணத்தின் சில பகுதிகள் அது காணப்படுகிறதை நாம் காணலாம். பாருங்கள், இந்த பகுதியிலே தான் மேல் வீட்டறை, அது இந்த பர்வதத்திலே தான் அது காணப்படுகிறது. வாசிங்கள் அப்போஸ்தலர் 1:13 நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு சொன்னபடியே நீங்கள் காத்திருங்கள் என்று அவர் சொன்னார். அன்பானவளே, பாருங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 எருசலேமை விட்டு போகாம பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்தார். ஆகவே 13 அவர் வந்து அந்த ஒலியுமலைக்கு சிம்மா இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற அந்த சியோன் மணியிலே காணப்படுகிற அந்த மேல் வீட்டறையிலே ஏறி அந்த இடத்திலே 120 அவர்கள் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அந்த கன்மலையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு கூட பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்னும் அதிக வல்லமையோடு கூட அவர் இறங்கி வருவார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் இறங்கி வந்து நம்மை ஆசிரியக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் ஆசிரியப்பாராக. இந்த வேளையிலே நாம் ஒரு சிந்த வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:2 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்கள், இந்த இடத்துல அவர்கள் கூறி வந்திருக்கிறார்கள். வேத விற்பனர்கள் விதமாக கூறுகிறார்கள், தேவன் அவர் சொன்ன கட்டளையை அவர்கள் நிறைவேற்றும்படியாக. பாருங்க, இயேசுதான் மேல போயிட்டாரு, இனிமை இனத்துக்கு அவர் சொல்றபடி நாம கேட்கணும் அப்படின்ற காரியம் வராமல் அவர்கள் இயேசு சொல்லிவிட்டாரே என்று அந்த இடத்துல வந்து அவருடைய வார்த்தையின்படியே அந்த மக்கள் காத்திருந்தார்கள். 120 காத்திருந்தார்கள். அதுபோல நாமும் கூட இயேசு பரமேறி இருந்தாலும் கூட அவருடைய அந்த அமைப்பாகிய சபை, அந்த சபை கூடுவதை விட்டு விட வேண்டாம் என்று கத்த சொன்னது போல இன்றைக்கும் கூட ஆவியானவர் இதோ ஒன்றை செய்ய எதிர்பார்த்து நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த 120 கூடியிருந்த அந்த மேல்வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினதை நாம் காண முடிந்ததனமானவளே. பாருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி வரும் பொழுது அநேகம் கிரியைகள் நடக்கும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஒரு கற்பனை செய்து வைத்திருப்போம்,
ஆவியானவர் என்றால் அவர் இப்படித்தான் கிரி செய்வார், ஆவியானவர் என்றால் அப்படித்தான் கிரி செய்வார், அவருடைய வல்லமை இப்படி இருக்கும் என்று நாம் ஒரு சில கணக்குகளை போட்டு வைத்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் அவர் அதன்படியும் கிரி செய்வார் இல்லை என்றால் எப்படியும் கிரி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொண்டது சொற்பம். ஆகவே இன்றைக்கும் கூட ஆவியானவர் எப்படி வேண்டுமென்றால் கிரி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காணப்பட வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த வேளையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் காற்றாக இறங்கி வந்து அவர் கிரியைகளை செய்தார். இந்த காற்று எப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த காற்று பல்வேறு விதங்களிலே அந்த காற்று கிரியை செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. பொதுவாக ஒரு வேகமாக ஒரு காற்று அடிக்கும் என்றால் பாருங்கள், நம்முடைய ரோட்ல இருக்க குப்பையெல்லாம் தூக்கி ஒரு மூலையில சேர்த்து வச்சிடும், அப்படிதானே? பாருங்க, திடீர்னு காலையில வருவோம், பார்த்தா எல்லாம் குப்பெல்லாம் இருந்த ரோடு எல்லாம் நீட்டாகி எல்லாம் ஒரு மூலையில போயிருக்கும். பாருங்க, அப்போ காற்று அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. பானவளே பாருங்கள், இந்த பரிசுத்தாவியானவனாகிய அந்த காற்று அது அடிக்கும் பொழுது பாருங்கள், அந்த காற்று எதற்காக அது அனுப்பப்பட்டதோ அல்லது இந்த காற்று எதற்காக அடிக்கிறதோ அந்த நோக்கத்தை அந்த காற்று நிறைவேற்றும் என்று பார்க்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நோக்கத்தை நிறைவேற்றும் காற்று என்று பார்க்கிறோம். இந்த காற்றினுடைய அனுபவம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த பலத்த காற்று ஒரே திசையிலே அது உந்தி தள்ளுகிற காற்றாய் காணப்படுகிறது. ஒரு மனமாய் ஒரே நோக்கமாக மக்களை மாற்றுகிற ஒரு காற்றாய் காணப்படுகிறது. அதுவரைக்கும் சீஷர்கள் அவர்கள் பிரிந்து காணப்பட்டார்கள். இயேசுவின் சிலுவை மரணத்தின் போது அவர்களுக்கு ஓடினார்கள், மறுதளித்தார்கள், எனவிலமோ செய்ததை நாம் பார்க்கலாம் என்பானவளே. ஆனால் இந்த காற்று அன்றிலிருந்து அவளை ஒருமனப்படுத்தின ஒரு காற்றாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்கு பின்பதாக அவள் மாற்றப்பட்டு எல்லாரும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒரே நோக்கமாய் அவர்கள் மாறினதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவருடைய காற்று நம்ம நிமித்தத்திலே வந்திருக்கிறது. இந்த வேளையிலே அநேகருடைய ஜீவியம் பல நிலைகளிலே ஒருமனம் இல்லாமல் ஒரே நோக்கம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை செய்திருளும் ஐயா. ஆண்டவரே, என் வேலையிலே குடும்பத்திலே பல அற்புதங்களை நீ செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று அநேக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உங்களை ஒரே நோக்கத்திற்கு அந்த உந்தி தள்ளுகிற ஒரு காற்றாக இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் இந்த கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இன்றிலிருந்து உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த காற்று நம்மை ஒரே நோக்கத்திற்கு ஏற்றபடமாய் உந்தி தள்ளுகிற ஒரு காற்றாய் அது காணப்படும். ஒரு முடிவெடுப்போம், அப்புறம் ஐயோ அது தப்பு அப்படின்னு முடிவை மாற்றிக்கொள்வோம். அந்த முடிவை மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை சரி பண்ணுறதுக்கு லட்சங்கள் செலவாகும். ஏன்னா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்கூலில் காலேஜஸில் சில குரூப் பிள்ளைங்க எடுப்பாங்க, எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் கிளாஸுக்கு போயிருப்பாங்க. ஐயோ இது வேணாம், இந்த காலேஜ் வேணாம், ஸ்கூல் வேண்டாம், அந்த குரூப் வேண்டாம், என்ன மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லி கதறுவாங்க பிள்ளைங்க. அப்புறம் வேற இடத்துல போடும்போது கட்டின ஃபீஸ் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் என்பான அவளை பாருங்க. அப்போ அன்னைங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஒரே நிலைக்கு அவளுடைய சித்தத்திற்கு
அவர் உந்தி தள்ளுகிற ஒரு நிலையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். இந்த வேளையிலே நம்முடைய ஜீவியத்திலே அநேகர் பல நிலைகளிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த மக்களுக்காக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், அவர் உங்களை அடுத்த நிலைக்கு அவர் அழைத்து செல்கிறேன் என்று கத்த சொல்கிறார். தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி நோக்கம் என்ன தெரியுமா? நாம் இருக்கிற நிலையிலே அல்ல, நம்மை ஒரு ஆவியின் ஆழத்திற்குள்ளாக. ஒரு குடும்பத்தை நடத்துகிறேனே மகனே மகளே, உன் குடும்பத்தை இந்த லெவல்ல இருக்கும்படி நான் நடத்தவில்லை, இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை கொடுத்து உன் பிள்ளைகளை உன்னுடைய காரியங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் நடத்த இன்றைக்கு சிந்தம் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த காரியத்தை நிறைவேற்ற ஆரம்பி தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எனக்கு நிறைய தீர்க்கதரிசனமான வார்த்தை வந்திருக்குது, என்னால அதை நம்பவே முடியல. உண்மையாக அப்படிதான் இருக்கும். தீர்க்கதரிசனம் வரும் பொழுது நம்மால் நம்ப முடியாது, ஆனாலும் சொல்லணும், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நம்முடைய கடமை பாருங்க. ஆனா அந்த வார்த்தைகள் வரும் பொழுது அதை விசுவாசிக்க முடியாம அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் சொல்லவே கூடாது உருவதும். அப்போ இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது பாருங்கள், இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆங்கிலத்தில் பார்க்கலாம், they were moved by the Holy Ghost என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. they have moved என்று பார்க்கிறோம். பாணவளே பாருங்கள், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த காற்று நம்முடைய ஜீவியத்தை சற்று மூவ் பண்ண போது. ஹல்லேலூயா! கர்த்தர் நடத்துபவராக, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா, உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா என்று நாம் கேட்கும் பொழுது, இந்த வாரம் அநேகம் காரியங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பவராக, கர்த்தர் நடத்துபவராக. இந்த காற்று அடுத்ததாக என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது வாசிங்கள், யோவான் 3:8 வாசிங்கள். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்கள், இந்த வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி கிறிஸ்துவா என்று காற்றுக்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறார். மனுஷர்கள் நம்முடைய திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும், திட்டமிடாத ஒரு நிலை அதையும் கருத்த விரும்புவதில்லை, எல்லாவற்றையும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நப்பன் என்று கத்திர வைத்திருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், அவர் எப்படி கிரியை செய்வார், ஏன் கிரியை செய்வார், எங்கிருந்து கிரியை செய்வார், யார் மூலம் கிரியை செய்வார் என்று நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிறதோ அவர் நமக்கு கிரியை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலை பார்க்கும் பொழுது அது விசேஷமான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அந்த அனுபவத்தை ரசித்து பார்த்தீர்கள் என்றால் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, இது நடத்தும் காற்று என்று பார்க்கிறோம். நம்மை நடத்துகிற ஒரு காற்றாய் காணப்படுகிறது. நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் அது நடத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. தேவனை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், சில காரியத்தை நாம் எதிர்பார்த்து காணப்படுவோம், அந்த எதிர்பார்த்த காரியங்கள் சில வேளை கிடைக்காமல் போகலாம். உடனே நாம் ரொம்ப
நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்கும் கூட பிசினஸிலும் வேலையிலும் கூட தேவன் சில ஏவுதலை கொடுப்பார். இதை இப்படி செய், அதை அப்படி செய். நாம் சொல்லிவிடுவோம், என்ன தெரியுமா, இது யாரும் இப்படி செய்ததில்லையே, இது போய் செய்த ஒரு முன்னுதாரணம் இல்லையே, இது ஏன் செய்யணும்னு விட்டுருவோம். அப்புறம் பெரிய நஷ்டத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கும். பாண்டவர்களே பாருங்கள், தேவன் நடத்துகிற அந்த கிரியைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். பரிசுத்தாவியனுடைய நடத்துதலை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. தேவன் பாருங்க, அழகாக பேசுகிறவராய் காணப்படுகிறார், அவருடைய கிரிகளை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். தெய்வம் கூட பேசுவதாக இந்த காற்றிலே அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாமா? வாசிங்கள் இசைக்கியேல் 37 முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இந்த காற்று என்று சொல்லுகிறோமே, இந்த நடத்துதல் என்று சொல்லுகிறோமே, அல்லது இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோமே, அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பரிசுத்தாவியின் காற்று எப்படி கிரியை செய்தது என்றுதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காற்று அது எப்படி கிரியை செய்கிறது என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், அந்த இரும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே திகதிசி போகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், அந்த இடத்துல அந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே அந்த திகதிசியை தேவன் நிறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். வாசிங்கள் 37:2 வாசிங்கள். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. இந்த இடத்துல இந்த நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலருடைய அந்த சரித்திரத்தையும் நாம் சேர்த்து வாசிக்க வேண்டியது அவசியம். இந்த அதிகாரத்திலே இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது இஸ்ரவேலுடைய நிலை என்னவென்றால், இஸ்ரவேலும் யூதாவும் அவர்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் சிதறடிக்கப்பட்ட ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவள் காணப்படுகிறார்கள். அசீரியர்கள் வந்து அவளை சிதறடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவளே, அப்ப பின்பு யூதா தேசமானது அவ்விதமாக பாபிலோன் தேசத்தினாலே அவர்கள் கைப்பற்றப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் இருக்கிற நிலையை இழந்து சிதறடிக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். இந்த பள்ளத்தாக்கு என்று சொல்லுவது அது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு என்று பார்க்கிறோம். அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். இந்த காட்சி எதை காட்டுகிறது என்றால், ஒரு யுத்த
வல்லமைகளை அது தகர்த்தெறிய போகிறது என்பானவளே.
விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உங்களுக்குள்ளே இந்த அக்கினிப்படி இறங்கி வர போகிறது. இந்த அக்கினி இறங்கி வரும் பொழுது பாவத்துக்கு எதிராக பிசாசு போராடுகிற அந்த காரியத்திலே ஒரு பரிபூர்ண விடுதலையை உங்களுக்கு நமக்கு கத்த கட்டிடுவாராக. நாம் கேட்கும் பொழுது அவருடைய அக்கினி அப்படி சாட்சியாக நிறுத்தினது போல நம்மையும் சாட்சியாக நிறுத்தும். அது மட்டுமல்ல, தோல்வியை சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த சீஷருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஜெயத்தை கொடுத்த அதே அக்கினி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டையிட கத்த கிருபை செய்வாராக. அந்த அக்கினி சுட்டரிக்க வேண்டிய காரணங்களை சுட்டரித்து ஒரு பெரிய ஜெயத்தை கட்டையிட கத்த கிருபை செய்வாராக, கத்த நடத்துவாராக. பிதாவே, இந்த பிள்ளையை நோக்கி வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, கண்மலையின் ஆசீர்வாதங்களை நீ கொடுக்க தெய்வராக இருக்கிற ஆண்டவரே, இயேசுவே, சியோன் பர்வதத்தில் உள்ள ஆண்டவரே அமைந்திருக்கிற அந்த மேல்வீட்டறையிலே அன்று பெந்தகோஸ்து நாளில் நடைபெற்ற அந்த ஆசோதனை பார்த்தோம் ஐயா. காற்றும் அக்னியும் காணப்பட்டது ஆண்டவரே. அதே அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறவே செய்வதாக. உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் காற்றாக ஆவியார் இறங்கி வருவதாக, பலத்த காற்று இறங்கி வருவதாக, என்னை நடத்தும் காற்றாய் காணப்படுவதாக, ஜெயித்து கொண்டு வரும் காற்றாய் காணப்படுவதாக. ஆண்டவரே, உலர்ந்த இரும்புகளை நம்பிக்கையற்ற காரியங்களை இன்றைக்கு நீர் உயிர் பெற செய்த கிருபைக்காய் சொத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அக்கினி இறங்கி வந்தது மட்டுமில்லாமல் இனிமேல் அமர்ந்து கிருபைக்கு சொத்திரம் ஐயா. வாழ்க்கையை தொடர்ந்து கிரிய செய்வதாக, ஜெயித்து கட்டிடுவதாக ஆசுவதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.